உமது தாசராகிய ஆபரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று. அந்த கெஞ்சிதல் கூட எதில் வந்து நிற்குது சொல்லுங்க பிரதர். அவர் சொல்கிறான், ஆண்டவரே இப்போ இந்த ஜனங்கள்லாம் பார்க்குறான், அவன் யாத்திராகமத்து 32 அதிகாரத்தில் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜனங்களுடைய நடத்துதெல்லாம் பார்த்தாச்சு. இது ஒரு முருங்கிற ஜனம், இது தேராத கேசி, இது ரொம்ப அவிசுவாசம் உள்ள சந்ததி, கர்த்தருக்கு முரட்டாட்டம் உள்ளது, வணங்கா கழுத்து உள்ளதாக இருக்குது, இதை வச்சு எப்படி வேலை செய்கிறதுன்னு இப்போ யோசிக்கிறார் மோசே. இவ்வளோ பேரை நான் கூப்பிட்டு வந்துட்டேனே, இப்போ இவங்களாம் நிலைமை என்ன? அங்கே ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறாரு, அந்த ஜபத்துலையும் என்னத்தை கொண்டு வந்து சேர்க்கிறார் பாருங்கள். உமது தாசராகிய ஆபரகாம் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்கள் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று. ஆண்டவரே எங்க நிக்கிறாம பாருங்க, 14, அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு சொல்லுங்க, அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு எதை பார்த்து ஏன்னா ஏப்பா என் தலைமையிலே நான் சத்தியம் பண்ணிக்கிட்டேன், இப்போ நானே அதை ரத்து செய்ய முடியல, இப்போ முடியாது. கர்த்தர் சொல்கிறாரு, அவங்களுக்கு தீங்கு செய்ய நினைத்தாராம், ஆனால் செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். கர்த்தர் மோசேவை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசங்களுக்கு போங்கள். அல்லேலூயா. 3 வசந்த வாங்களேன், ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் நான் சொல்ல, நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். 4 வசனம் பாருங்கள், துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் துக்கித்து கொண்டு எல்லாத்தையும் கைட்டி போட்டாங்க. எல்லாத்தையும் எதுக்கு கழட்டி போட்டாங்க? எதுக்குங்க கழட்டி போட்டாங்க? அந்த ஆணையை மறந்து அந்த ஆணைக்கு விரோதமாக போனாங்க பாருங்கள். அதனால தான் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, நான் சொன்னது எத்தனை பேர் விளங்குது, எல்லாத்தையும் கழட்டி போட்டாங்க. 5 வசனம், ஏனென்றால் நீங்கள் திரும்ப கர்த்தர் சொல்ற, நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை எவ்வளோ நேரத்தில் ஒரு நிமிஷத்தில் எழுப்பி நிர்மலமாக்குவேன். ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கலட்டி போடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்தருக்கு சொல் என்று கர்த்தர் மோசேயோட சொல்லியிருந்தார். 6, ஆகையால் இஸ்ரவேல் புத்தர் ஓரே மலை அருகே தங்கள் ஆபரணங்களை, இதை தான் இன்னைக்கு வேற மாதிரி டாக்டர் ஆக்கிட்டாங்க. இதை என்ன ஆக்கிட்டாங்கன்னா, கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி நான் கழட்டு, இல்லை இல்லை அது ஏன் கழட்டினாங்கன்னா, அவங்க இதெல்லாம் யாரால் வந்ததுன்றத அவங்களை எப்படி கொண்டு வந்தார், எகிப்திலேருந்து எப்படி கொண்டு வந்தார், வெள்ளியோடும் பொண்ணோடும் அவர்களை யார் கொண்டு வந்ததுங்க, யார் கொண்டு வந்தது, எவன் சம்பாதிச்ச காசு, அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். அவங்களை கொண்டு வந்து காணிக்க கொடுக்கணும் போது அங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க, யார் எப்படி வந்தது அதெல்லாம், 430 வருஷமாக உழைச்ச உழைப்பாது இல்லைங்க. வெள்ளியோடும் பொண்ணோடும் நான் அவர்களை புறப்பட பண்ணுவேன். ஏன், நான் ஆபிரகாமுக்கும் இட்ட ஆணையை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கு. இதை மறந்துட்டான் அந்த ஜனங்க. இதை ஏன் மறந்த, உன்னை வாழ வச்சது யார், உன்னை உயர்த்திருந்த யார், அதான் நிறைய பேருக்கு வந்து சில விஷயங்கள் புரியுறது கிடையாது. ஏன் முதற் பேரானதை எனக்கு செலுத்து, ஏன் மற்றதெல்லாம் செலுத்திருந்தானா. இனி கூட பாருங்கள், நிறைய பேர் இந்த தசம் காணிக்கத்தை குறித்து ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் செய்தியிலலாம் மட்டமாக பேசுவாங்க. சில நேரத்தில் சில பாதிப்புகள் இருக்கலாம், அவங்க பார்த்த அனுபவத்தில் சில விஷயத்த கசப்பு இருக்கலாம், அவங்க கண்ட ஊழியங்களில் சில நேரத்தில் அவங்களுக்கு அது வேதனை இருக்கலாம், சில விஷயங்கள் தாக்கும் இல்லையா.
அதை வச்சு தேவன் சொல்லியிருக்கிற கோட்பாடியை உடைக்கிறது பாருங்க, அது மகாபெரிய தவறு. எத்தமாதிரி நான் சொன்னது விளங்குது. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறான், அவன் எப்படின்னா பீஸா வந்தது 20 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ தான் பீஸா ஆட்டு வருது சென்னையில். சரி பீஸா சாப்பிட்லான்னு ஒருத்தர் கூட்டு போனார், மூணு பேராக சேர்ந்து போகிறோம், அதில் ஒருத்தர் தான் செலவு பண்ணுறார். நல்லா வாங்கினார், பெருசாக எல்லா சைஸ் வாங்கி கொடுத்தார், எல்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடித்தவொடனே அவர் கேட்டார் அவனை பார்த்து, டே பீஸா கொடுத்து நீ என்ன நினைக்கிறேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நான் சொல்கிறேன். நான் சொன்னேன் என்னடா 1.5 ரூபா பண்ணு கொடுத்து ஒரு டீ தொட்டு சாப்பிட்டா கூட நல்லா இருந்துருக்கும், இதை கொண்டு வந்து உட்கார வச்சு இவங்ககிட்ட 600 ரூபா நீ காசு கொடுத்து எங்களை சாப்பிடு. இப்போ நான் உங்களை கேட்குறேன், இதை பீஸாக்காரன் கேட்டானே என்ன நினைப்பான், இப்போ பண்ணு சாப்பிட்டவனே என்ன சாப்பிட வச்சுன்னு இருக்கீங்க. இப்போ இவனை அவனுடைய உணர்வு என்ன தோணுதுன்னா இல்லையா, அவன் சின்ன வயசில் அவங்க அப்பா கூட்டின்னு போவாரான், கடையில் கூட்டின்னு போய் டீ கடையில் உட்கார வச்சு பண்ணு வாங்கி கொடுத்து ஒரு டீ வாங்கி கொடுப்பறம் தொட்டு தொட்டு சாப்பிடுவானான். இந்த டேஸ்ட் அவனுக்கு என்னவாயிடுச்சு சொல்லுங்களேன், பழகி போச்சு இல்லையா. இப்போ அவனுக்கு பீஸான்னு சொன்னீங்கன்னா அவன் என்ன நினைக்கிறான், 1.5 ரூபா பண்ணுக்கு வந்து என்ன பெருசாக, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு 650 ரூபா ஒன்று பில் கொடுத்துட்டு வெளியில் வரோம், வந்தோடனே வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணோன்னு கேட்குறான், எனக்கு பசிக்குது, அரசி மெஸ்ஸுன்னு ஒன்று இருக்குது அங்கே போய் நான் சாப்பிட்ணும், பிராட்வேல இருக்குது இப்போ சொல்கிறேன், அரசி மெஸ்ஸில் போய் நான் சாப்பிட்ணும், இதெல்லாம் எனக்கு பத்தாது, பண்ணு சாப்பிட்டு இதெல்லாம் நோய் வந்தால் வியாதிசம் சாப்பிட்ற சாப்பாடு, எனக்கு சோறு போட்டு கறி குழம்பு ஊத்துன்றான். இப்போ இவனை மாதிரி ஆள்கிட்ட நீங்கள் போய் பீஸாவை பற்றி பேசி ஒரு இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா என்ன நினைப்பாங்க சொல்லுங்கள். இப்போ சில பாதிப்புகள் இருக்கலாங்க ஒரு சிலருக்கு, சில ஒரு ஊழியத்தில் எல்லா ஊழியக்காரரும் தவறுன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் ஒரு பாஸ்டர், இப்போ எல்லா பாஸ்டர்களையும் நல்லவங்களும் சொல்ல முடியாது, எல்லா பாஸ்டர்களும் கெட்டவங்களும் சொல்ல முடியாது. இப்போ ஒரு டாக்டர் எடுத்துங்க, எல்லா டாக்டருங்களும் கெட்டவங்க எல்லா டாக்டரும் நல்லவங்க சொல்ல முடியுமா? எல்லா துறையிலையும் இருதரப்பட்டவங்களும் இருக்கிறார்கள். இதில் வந்து இந்த கெட்டவங்களை பார்த்துட்டு எல்லா பாஸ்டர்களையும் ஒரு குறை சொல்கிறதோ அல்லது அந்த தொசம்போங்களெல்லாம் இப்படி தான் பண்ணுறான்னு பேசுறதெல்லாம், இப்படிப்பட்ட ஆட்களை நீங்கள் பாருங்களேன், அவங்களுக்குள்ளே ஒரு கசப்பு தன்மை இருக்கும், இல்லை ஒரு வேதனை இருக்கும், இல்லை ஒரு ஒரு பாதிப்பு இருக்கும், ஒரு காயம் இருக்கும். இந்த காயத்தை எல்லாருக்கிட்டையும் காமிச்சுட்டுருப்பாங்க, எனக்கு அடிபட்டுருது பார்த்தீங்களா, எனக்கு அடி உனக்கு அடிபட்டுருக்குது, இப்போ அதை நான் பார்த்து என்ன பண்ணு, இல்லை எனக்கு அடிபட்டுருது உங்களுக்கு அடிபடக்கூடாது அதனால் பாருங்கள் காயத்தை என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் கத்தர் அப்படி இல்லை, ஆண்டவர் சொல்கிறார் என்னை நினைப்பாயாக, எத்தனை விசுவாசிக்கிறீங்க. வாழ்க்கையில் நான் எவ்வளோ உயர்ந்து மேலே வரும்போது கூட ஏன் இந்த காணிக்க தசமங்கள்லாம் செலுத்துகிறேன்னா, ஒன்று மனதில் வச்சுங்க, நான் எவ்வளோ உயர்ந்து வந்தாலும் உம்முடைய ஆணையினால் நான் உயர்ந்து வருகிறேன். விசுவாசிங்கிறவங்க மட்டும் நீரிட்ட ஆணை ஆண்டவரே, இன்றைக்கி நான் நிற்பது நீ இட்ட ஆணை, நான் இன்றைக்கி செழிக்கிறது நீ இட்ட ஆணை, இன்றைக்கி என் பாதுகாப்பு நீ இட்ட ஆணை, இன்றைக்கி என் சுகம் நீ இட்ட ஆணை, இன்றைக்கி என்னுடைய எதிரிகள் என்கிட்ட தோற்கடித்து போவது நீ இட்ட ஆணை, இன்றைக்கி நான் வளமாய் வாழ்வது நீ இட்ட ஆணை. விசுவாசிக்கணும் மட்டும், அதனால தான் மற்ற காயங்களை அவங்க அப்படி அந்த காயப்பட்டதை பேசும்போது அவங்க ஒரேடியே தாக்கிடுவாங்க இல்லையா. நானே பார்க்குறேன், நிறைய ஊழியக்காரங்களை பார்க்குறேன், நிறைய ஊழியங்களை பார்க்குறேன், எல்லாத்துக்கும் ஒரு காரணம், கர்த்தர் எல்லாவற்றையும் நியாயத்தில் கொண்டு வருவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க, நம்ம யாரும் நியாயாதிபதி கிடையாது, எத்தனை பேர் இதெல்லாம் ஒத்துக்கிறீங்க, ஏன்னா நம்ம யாருக்கும் நியாயத்திற்கிற அதிகாரம் கிடையாது, நியாயத்திற்கிற அதிகாரம் மனுஷகுமாரனுக்கு மட்டும்தான் இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதெல்லாம், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அதனால தான் கர்த்தரை பிடிச்சிங்க. அப்போ நான் செழிக்கிறது எதனால், அவர்கிட்ட ஆணையினாலே சொல்லுங்கள், அவர்கிட்ட ஆணையை அவரே நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அவர்கிட்ட ஆணைய அவரே நிறைவேற்றுவார். ஏமேன். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நானும் ஒரு மோசம் மாதிரி தான், உங்களெல்லாம் பார்த்து உங்கள் பலவீனங்களை பார்த்து உங்கள் வணங்கா கடலத்தை பார்த்து பிரசங்கம் பண்ணுனா வராது, ஆனால் அவர்கிட்ட ஆணை ஒன்று இருக்குது, கர்த்தர் நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறார், நான் உங்களை ஆசீர்வாதத்தை காமிக்கிறேன்.